இப்போதைக்கு அனிமே ஃபேன்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரே டாபிக்குனா ஜு ஜு கைஸில் வரக்கூடிய கோஜு சட்டோரோட டெத்து எஸ் அவள் இறந்துட்டான் ஸோ இதுக்கு முன்னாடி கூட ஒருக்கர் இறந்துருக்கான் பட் ஸ்டில் இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக இறந்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அதோட ஸ்பைலட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எனக்கே தெளிவாக தெரியல என் சேனலில் இத்தனை பேர் ஜுஜு ஜு ஜு ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு ஏன்னா நிறைய பேர் பார்த்து நான் வந்து அந்த வீடியோ போடுங்க போடுங்கன்னு இருந்தீங்க நான் ஸ்டார்டிங்கில் சுக்னாக்கும் கோஜாவுக்கும் ஸ்டார்டிங்கில் ஃபைட் ஸ்டார்ட் ஆக போச்சுல ஒரு சாப்டர் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இழிஞ்சி விட்டு அதை அப்படியே விட்டுருப்பேன் பட் இப்போதைக்கு நிறைய பேர் கேட்டனால தான் திரும்பியும் இந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் எப்படி கோஜோ இறந்துருக்கான்ட்டு ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன் நம்ம கோஜோ இறக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஜூ ஜூ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள்னா அது நம்ம கோஜோ தான் நம்ம ஜூ ஜூச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஹீரோ யூஜி பட் யூஜியை கூட அந்தளவுக்கு காமிக்க மாட்டாங்க இந்த ஜு கைஷனோட ரைட்டர் கூட ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவனை கிரியேட் பண்ணிட்டேன் இவனை வச்சு நான் என்ன ஸ்டோரி சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதுதான் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே ஒரு கேரக்டர் நம்ம ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணிட்டோம்னா அவனுக்கான ஸ்டோரி சொல்ல முடியாது அப்படி ஸ்டோரி சொன்னாலுமே நான் வந்து அவனை வீக்காகவும் காமிக்க முடியாது அவனை வச்சும் பார்த்தி நான் வந்து அந்தளவுக்கு ஸ்டோரின்னு சொல்ல முடியாது இது நான் வந்து ஜஸ்ட் இந்த அனிமை மட்டும் கிடையாது ஏகப்பட்ட அனுமதி இருக்குது அதனால தான் நிறைய பேர் ஒரு அனிமை கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்க மாட்டாங்க இப்போ கோச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கஸா இருக்கிறனால பற்றினா வந்து அவனை தாண்டி நம்ம யூஜி பற்றினா வந்து பெரிய ஆளா காமிக்க முடியல ஸோ அந்த ரீசனால வந்து கண்டிப்பா இறக்க வாய்ப்பு இருக்கு நான் ஸ்டார்டிங்ல கெஸ் பண்ண இதுதான் அதுபடி இப்போ நம்ம கோஜே இறந்துருக்கான் இதன என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா நீங்க சிபியாருக்கு வந்து இப்போ அனிமேல கொண்டு கண்டிப்பாக பாத்துருப்பீங்க கண்டிப்பா சிபிஆருக்கு பிடிச்ச இருக்குன்னு சொல்லலாம் ஜுஜு ஜு கைசன்ல இது வரைக்கும் வந்த ஆர்க்குலேயே சிபியாருக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கான ரீசன் கோஜு தான் கோஜு சீல் பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வேர்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கும் கோஜு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் சேஞ்ச் ஆயிருக்கு இருக்காது ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்க போஷில் பார்த்தா வந்து அந்த ஸ்டோரி அவனை தாண்டி ஸ்டோரியை பில் பண்ண முடியாது அவன் இல்லாமல் இருக்க போஷில் தான் அந்த ஸ்டோரி பில் பண்ண முடியும் ஸோ அந்த ரீசனால தான் பார்த்தா நான் வந்து இப்போதைக்கு கோஜோவை கொண்டிருக்காங்க ஓகே இப்போதைக்கு என்ன தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சாப்டர் இரநூத்தி முப்பத்தஞ்சில் நம்ம கோஜாவை பற்றினாது வின் பணமாய் காமிச்சிருப்பாங்க சுகுனாவை தோக்கடிச்சு வின்பணமாக காமிச்சிருப்பாங்க ஏன்னா அவனே சொல்லியிருப்பான் நான் இத்தனை வருஷங்கள் ஆயிரம் வருஷத்தில் நான் இந்த மாதிரி ஒரு டஃப்பான பேட்டில் ஃபேஸ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சுகுனாக சொல்லியிருப்பான் அதே மாதிரி இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருப்பான்னா கோஜோ நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றை நான் மறக்க மாட்டேன்ட்டு சுக்குன்னா சொல்லியிருப்பான் இதுலேருந்து ஓரளவுக்கு கேஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து வேறு விஷயம் பட் ஒரு சைடு கேரக்டர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போஸ்ட்டில் அது பற்றி நான் வந்து டோட்டல் ஸ்டோரியுமே குலை போயிடும் இதில் தெளிவாக தெரியும் கோஜோ எதுக்கு செத்துருக்கான்ட்டு பட் ஸ்டில் கோஜோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் இந்த சாப்டரில் நான் பற்றி நான் வந்து என் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணேன் பட் ஸ்டில் பற்றி நான் வந்து அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா கிட்டே இன்னுமே நிறைய டெக்னிக் இருக்குது அதெல்லாம் அவன் யூஸ் பண்ணவே இல்லை ஜஸ்ட்டு மகோர வச்சே பார்த்திங்கன்னா வந்து அசால்ட்டா அசால்ட்டான்னு சொல்ல முடியாது மகோரக வச்சே பற்றி நான் வந்து கோஜாவை டிஃபீட் பண்ணிட்டான் இப்போதைக்கு சாப்டர் இரநூத்தி முப்பத்தாறு பார்க்க போஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்து கோஜோ அவன் பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறான் பழைய ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க கோஜாவோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா கெட்டோ நனாமி ஹைபாக்கா அப்புறம் பிரின்ஸ்பலுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே மீட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அதில் கெட்டோ பற்றி நான் வந்து லாங் டைம் நோ சீ மை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் டக்குன்னு நம்ம கோஜோ கடுப்பாகவே காமிக்கிறாங்க இதை பற்றி கெட்டோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறான் நீ ரொம்ப ரூடாக இருக்கேன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு கடையில் கான்வர்சேஷன் போகுது அதில் கோஜோ நான் எப்பவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டே இருப்பேன் நீங்கள் சாக போஸ்ட்டில் தனியாக தான் சாகணுன்ட்டு அதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டெல்மிட்டீஸ் இது வந்து வெறும் ட்ரீம் தானே என்ன சொல்லுன்னு சொல்ல போஸ்டில் அது வந்து மேட்ரு இல்லைன்னு சொல்லிட்டு கெட்டோ சொல்கிறான் அதுக்கப்புறம் கெட்டோ கிங் ஆஃப் த கர்ஸ் எப்படி இருந்தான்னு கேட்க போச்சுல அவர் ரொம்பவே வேஸ்ட் இருந்தான் அவன் பார்த்தினா வந்து அவன் ஃபுல் பவரை காமிக்கவே இல்லை அதேமாதிரி மெகிமியோட டென் சேடோ டெக்னிக் இல்லாமல் கூட இருந்தாலுமே அது இல்லாமல் இருந்தாலுமே அவன் என்ன டிஃபீட் பண்ணியிருப்பான் எனக்கு தெளிவாகவே தெரியுது ஏன்னா சுக்குனா கிட்ட பார்த்தினா வந்து அந்தளவுக்கு ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது பட் அவன் ஸ்டில் பார்த்தினா வந்து மெகிமியோட டென் டெக்னிக்கை வச்சு தான் பேடல் பண்ணியிருப்பான் நான் பார்த்தினா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிவிட்டேன் எனக்கு பார்த்தினா வந்து ஃபன்னாக தான் இருந்துச்சு பட் ஸ்டில் அவன் பார்த்தினா வந்து அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணவே இல்லை எனக்கு இது ரொம்ப சேமாக இருக்கு நம்ம கோஜோ சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி பார்த்தினா வந்து ஏகப்பட்ட ஆட்கள் மக்கள் ஃபன்னாக இருப்பாங்க ஏன்னா சுற்றி பற்றினா வந்து கோஜோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க பிரின்ஸிபலாக இருக்கட்டும் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்க ஒரு ஏர்போர்ட்டில் இருந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி சந்தோஷமாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க சாந்த டைம் கோஜ சொல்கிறான் எனக்கு தான் தெளிவாக தெரியுது இது ஜஸ்ட் ட்ரீம் இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோஜாவை காமிக்கிறாங்க கோஜோட பாடி இருக்குது பார்த்திங்களா அதாவது வயிற்றுக்கு மேலே எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது தலைகள் விழுந்து கிடக்குது கோஜோட வாயிலிருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்குது கோஜோட கால் எல்லாமே காலில் இருந்து வயிற்று பகுதி வர அப்படியே நின்றுட்டு இருக்குது தான் தெளிவாக தெரியுது ஒரு கட்டு பற்றினா வந்து கோஜை மேலே விழுந்துருக்குது அந்த கட்டால் தான் இப்போ பற்றினா வந்து விழுந்து கிடக்கான்ட்டு இந்த கட்டை வந்து மகோரகத்தை தான் விரிட்டு போயிருக்குது சதுக்க தான் நம்ம சுக்குனா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் மகரோகா எப்படி எல்லாத்துக்குமே அடாப் ஆகுதுன்ட்டு அதோட டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸோ மகரோகா பற்றி எல்லாமே தெளிவாக சொல்றான் அதே மாதிரி பற்றி நான் வந்து மகரோகா ஸ்பேஸ்ல ஒரு அட்டாக்கை விரிட்டு போயிருக்குது அது சாகத்துக்கு முன்னாடி அது வந்து மறையதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக்கை விரிட்டு போயிருக்குது கோஜோ இப்போதைக்கு பற்றி நான் வந்து ஸ்பேஸுக்குள்ளே தான் இருக்கான் ஏன்னா அவன் பவர் எல்லாமே ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது தான் ஸ்பேஸில் ஒரு அட்டாக்கை விரிட்டு போயிருக்கான் ஒரு கட்டு அதுக்குள்ள நம்ம கோஜர் இருக்கனால அந்த அட்டாக் பற்றி நான் வந்து கரெக்டாக கோஜா மொழியும் பட்டிருக்குது ஸோ அதனால தான் கோஜோட பாடி பார்த்து துண்டு துண்டாக கட் ஆகிருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோஜாவை டிஃபிட் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல்லி மகோராகா தான் ஸோ மகோராகா தான் பார்த்தேன் நான் வந்து தடவை பவருக்கு கோஜோட பவருக்கு அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுதான் அட்டாக் பண்ணியிருக்குது சிதி எல்லாத்தையுமே சுக்னா சொல்கிறான் சுக்னா கிட்டேயும் பவர் இருக்குது சுக்னா கிட்டே எங்களோட டெக்னிக் இருக்குது அதுதான் கோஜோ சொல்கிறான் நான் பார்த்தேன் நான் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எங்கிட்ட இருக்க எல்லா பவரும் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணேன் பட் ஸ்டில் அவன் அந்தளவுக்கு பார்த்தேன் நான் வந்து ஹெவியாக எங்கிட்ட பேட்டில் பண்ணவே இல்லை ஃபுல் பவர் யூஸ் பண்ணவே இல்லை ஸோ எனக்கு அது ஒரு சேமாக இருக்குன்ட்டு அவனே மென்ஷன் பண்ணுறான் அதே மாதிரி சுக்குன்னா நம்ம கோஜோ பார்த்துட்டு என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றும் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான் ஏன்னால் அந்தளவுக்கு டஃப்பாகவே பேட்டில் பண்ணியிருக்கான் ரொம்ப சாங்க ஒரு சுவாசஸ்னே சொல்லலாம் ஸோ இப்படி சந்தோஷமாக இருக்க போய்சில் கரெக்டாக பார்த்தா வந்து கசிமோ கார்ட் ஆஃப் லைட்டிங் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான் ஸோ அந்த இடத்துல இந்த சாப்டர் பிடிக்கிறாங்க ஸோ இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டேன் இப்போதைக்கு ஸ்பாய்லர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் சாப்டர் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வேன்னால் சொல்லுங்கள் உங்களுக்கு வேன்னால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போட்டுடலாம் எனக்கு இன்னுமே ஃபுல் சாப்டர் கிடைக்கவே இல்லை பட் ஸ்டில் அப்படி சொல்கிறது பற்றி நான் தான் ஃப்ரெண்ட்ஸு கூட ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பான் மகரோக பற்றி நம்ம சொக்குனா அடி விஷயங்கள் சொல்லியிருப்பான் சுக்குனா அடி விஷயங்கள் சொல்லியிருப்பான் இது எல்லாமே நான் சொல்லாமல் விட்டுருப்பேன் பட் மேலட்டமாக முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் அண்ட் சேம் டைம் இதோட ஃபுல் பிரேக் டவுன் வேணா சொல்லுங்கள் கண்டிப்பாக சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சாப்டர் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு எனக்கு கிடச்சனா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுடுறேன் உங்களுக்கு வேணால் மட்டும் சொல்லுங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிக்கிறேன் ஓகே பாய்